ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திற்காக கோவில்களை இடிக்க கூடாது என கோவையில் இந்து முன்னணி சார்பில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் நேசராஜ் வழங்க கேட்கலாம். நேசராஜ், அங்குள்ள நிலவரம் என்ன, பதிவு செய்யுங்க. கோவையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திற்காக கோவில்களை இடிக்க கூடாது என போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்து முன்னணி சார்பில் தற்போது இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. இது குறித்த விவரங்களை செய்தியாளர் நேசராஜ் வழங்க கேட்கலாம். நேசராஜ், அங்குள்ள நிலவரம் என்ன, பதிவு செய்யும். கோவை மாநகராட்சி பகுதியில் உள்ள குளக்கரையில் உள்ள கோயில்களை கிட்டத்தட்ட 6 கோயில்களை இடிக்க மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது. இதனை அடுத்து இந்து முன்னணியினர் பல்வேறு எச்சரிக்கைகளும் கொடுத்துள்ளனர். கோயில்களை இடிக்க கூடாது என பல்வேறு தரப்பினரையும் கொடுத்திருந்த நிலையில் தற்பொழுது இந்து முன்னணியினர் டவுனால் பகுதியில் உள்ள ஒரு ஆர்ப்பாட்டம் எடுக்கப்பட்டது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் தடையை மீறி கிட்டத்தட்ட 500 மேற்பட்டோர் இந்து முன்னணியர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நடத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்து கோயில்களை இடிக்கக்கூடாது எக்காரணத்தை கொண்டும் உச்சநீதிமன்றம் சொல்லியுள்ளது, உயர்நீதிமன்றமும் சொல்லியுள்ளது. இக்கோயில்களை இடிக்கக்கூடாது என்று ஆர்ப்பாட்டத்தில் தெரிவித்திருந்தால் இந்நிலையில் இந்து முன்னணியர் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது தடையை மீறி நடக்கப்பட்டதால் அங்குள்ள பேரிகார்டில் அவர்கள் ஏறி ஆர்ப்பாட்டம் செய்தனர். இதனை அடுத்து போலீசாருக்கும் இந்து முன்னணியினருக்கும் சற்று தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மேலும் கிட்டத்தட்ட 500 மேற்பட்ட இந்து முன்னணியினர் தற்பொழுது கைதாகி அவர்களை வந்து சிஎன்எஸ் திருமண மன்றத்திற்கு அழைத்து சென்று வருகின்றனர். மேலும் இது போன்ற கூட்டம் அதிகமாக இருப்பதால் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யவும் காவல்துறையினர் திட்டமிட்டுள்ளனர். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி நேசராஜ்.